இல்லடா வடை ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் வடைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கீரை வடைக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது சுமி பொக்கிஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் எழுந்திரிச்சோடனே பாருங்கள், ப்ரேயர் பண்ணியாச்சு. ப்ரேயர் பண்ணிவிட்டு கதவை திறந்து விட்டாச்சுங்க, பயங்கர ஹீட்டு. அதனால் வாசக்கதவை மட்டும் திறந்து வச்சிட்டேன். வாஷிங் மிஷின் காலையிலேயே நான் வந்து போட்டுட்டேன். ஏன்னா காலையிலேயே துணியை தூச்சி காய போட்டுடலாம். நான் தான் ஒன்று விட்டு ஒரு நாள் துணி துவைக்கிறனால சரி தூச்சி காய போட்டுடலாம் அப்படின்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 5:50 ஆகுதுங்க. சரி, வாஷிங் மிஷினை ஆன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வேலைகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு துணி மடிக்கவே இல்லை. சரி, நம்ம ப்ரேயர் பண்ணி முடித்தாச்சு, இந்த துணியெல்லாம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு இருந்தாங்க. துணி மடிக்கிறது வந்து சேர்ந்து சேர்ந்து போயிடுது. அதனால் இன்றைக்கி துணியை மடிச்சிட்டு ரேஷ்மா வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அவளும் படிக்க உட்காந்துட்டா. அவளுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு அப்புறமா நம்ம வேலை செய்யலாம். இல்லைனா நான் வேலை செய்ய போயிட்டேன்னா அவளுக்கு லேட் ஆகிடுது பால் ஆற்றி கொடுக்கறதுக்கு. அதனால் அவளுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு நம்ம வந்து வேலை செய்யலான்னு தாங்க. ஃபஸ்ட்டு வீட்டை கூட்டி எடுத்துடலான்னு. காலையிலேயே வீட்டை கூட்டிட்டோன்னா நமக்கு வந்து வேர்வை ஜாஸ்தி இருக்காது. இல்லைனா நீங்கள் ரொம்ப வந்து அனல் அடிக்குது. அதனால் சரி, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்லங்க. காலையிலே நீங்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன செருப்பு ஸ்டாண்டு இதோ பாருங்கள், இது தான் பிளாஸ்டிக்கில் தான் வாங்கியிருக்கேன். நல்லாவே இருக்குங்க. நம்ம வந்து துரு பிடிச்சிரும் அப்படின்ற பயப்பட வேண்டியதில்லை. அந்த ஸ்டாண்டு தான் ரொம்ப 4 ரேக்கு தாராளமாக செப்பல் வந்து நம்ம வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து கழுவி விட்டுடுறாங்க வெளியே. இந்த இடத்துல மாப்பு போட்டுட்ருந்தேங்க, ஆனால் மாப்பு போட்டால் க்ளீனாக உங்களுக்கு வந்து மண் வந்து போக மாட்டுது. அதனால் சரி கழுவிலான்னா இப்போலாம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்த கழுவி விட்டுறது, கழுவிட்டு அப்புறமா மாப்பு போட்டு க்ளீனாக தொடச்சிருது. கையோட ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டிங்கன்னா நமக்கு மண்ணும் க்ளீனாக போயிடும். அதனால் வெளியெல்லாம் எப்பவுமே கழுவி விட்டால் தான் க்ளீனாக இருக்கும். காலையிலே சாம்பார் வச்சிட்டேங்க, ஏன்னா எங்கள் பாபா மட்டும் தான் சாப்பிடுவார். நாங்கள் எல்லாருமே ஃபாஸ்டிங்க, அதனால் அவருக்கு வந்து ரேஷ்மாவும் எங்கள் பாபா வந்து சாப்பிடுவாங்க. அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் சரி சாம்பார் காலையிலே வச்சாச்சுன்னா தோசைக்கு வச்சு சாப்பிட்ருவாங்க. அதெல்லாம் அந்த முள்ளங்கி சாப்பாடுனா அவ்வளோ இஷ்டமாக சாப்பிட்றாருங்க எங்கள் பாபா. அதனால் அவருக்காகவே சாம்பார் வச்சிட்டேன். அவர் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவார். சாதமும் ஒரு சைடு வச்சாச்சு. காலையிலே சமைச்சாச்சுன்னா வேர்வையிலேருந்து தப்பிக்கிறதுக்காகவே இப்போ கொஞ்சம் வந்து சீக்கிரமாக வேலையை நான் பார்த்துக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் கடலைப்பருப்புக்கு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு சேர்த்துட்டு ஊற வச்சுட்டேங்க. ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறினா தான் நம்மளுடைய வடை நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லாவே இருக்காது. அதனால் ஊறணும். ஒரு 3 மணி நேரமாவது நான் வந்து வடை மாவு எப்பயுமே வடக்கி பருப்பு வடை அரைக்கிறதா இருந்தால் ஊற வைப்பேன். அது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி பருப்பு மட்டும் நான் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் நறுக்கி போட்டு கடைசியாக வந்து அந்த பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்புக்கு மாவையும் அரைச்சி வச்சுட்டேங்க. அந்த மாவையும் 1-2 நம்ம ஓட்டி எடுத்து வச்சுட்டு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன், பருப்பையும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து என்னங்க, அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா வெங்காயம் சோம்பு இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு நம்ம கடைசியாக பருப்பையும் சேர்த்துடலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா சாதமும் வடித்தாச்சு, சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. கிச்சன் ரொம்ப வந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால தான் நான் அதை அவ்வளோ காட்டிக்கல. இந்த சைடு மாங்காவையும் எடுத்து மிளகாத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு அது பிடிக்கும் அப்படின்ட்டு டேரன் வந்து, நான் காஃபி குடிக்கிறேன்னே, டேரன் வந்து ரோஸ் மில்க் குடிப்போம்மாண்ணா, ரோஸ் மில்க் எங்கடா இருக்குது அப்படின்னு. இல்லைம்மா, உள்ளே வந்து எசன்ஸ் இருக்குது, நம்ம வந்து ரோஸ் மில்க் குடிக்கலாம் அப்படின்னா. நான் நினச்சேன் அது ரோஸ் எசன்ஸ்ன்னு நினச்சேங்க. இது பார்த்தா ரோஸ் மில்க் எசன்ஸு. சரிடா, எடுத்துருவோடா டேரன்னு. தாராளமாகவே இருக்குங்க. அந்த பால் வந்து 1/2 டம்ளர் ஆளுக்கு 1.5 டம்ளர் குடிக்கிற அளவுக்கு பால் இருந்துச்சு. சரி, திக்கான பால். உடனே அவன் வந்து ரோஸ் மில்க்னா ரொம்ப இஷ்டமாக டேரன் குடிப்பான், ரேஷ்மாவும் குடிப்பான். அவள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டனால அவளுக்கு கொடுக்க முடியல. சரி, இருந்த பாலில் வந்து கலந்தாச்சு. அவளுக்கு இன்னொரு நாள் கலந்து கொடுக்கணுங்க, இல்லைனா அவளும் வந்து கேட்பா எனக்கு எப்போ தருவீங்கன்னு கேட்பா. பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க ரோஸ் மில்க்னு நினச்சி நான் பெரிய பாட்டில் வாங்கி வச்சுருந்தேன். போன தடவை வேஸ்ட்டாக தூக்கி எரிஞ்சிட்டோங்க. அது வேஸ்ட்டாக போயிடுச்சு, டேட்டு வந்து போயிடுச்சு உங்களுக்கு. அதனால் பெரிய பாட்டிலே வாங்கக்கூடாது. இந்த மாதிரி சின்னதாக வாங்கிட்டு நம்ம வந்து எசன்ஸ் கலந்து குடிச்சிக்கலாம். பெருசு வாங்கி வேஸ்ட்டாக தாங்க ஆச்சு. ஏன்னா அடிக்கடி குடிக்கிறவங்களாம் இருந்தால் பரவாயில்ல. நான் எப்பயுமே கொடுக்க மாட்டேன் ரெகுலராக. எப்போயாவது குடிக்கும்போது உங்களுக்கு டேட் முடிஞ்சிடும்ல, அப்படி தான் டேட்டாகி தூக்கி போட்டாச்சு. இப்போ வந்து சுகரும் சேர்த்தாச்சு. டேரனுக்கு வந்து ஐஸ் க்யூப் போட்டு குடிக்கணும்னு ஆசை. அதனால் அவன் ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு வந்துட்டு ரெண்டு பேர் கிளாஸ்லேயும் வந்து சேர்த்துட்டான். இந்த வெயிலுக்கு ஒன்றும் செஞ்சுக்கலங்க. நான் கூட எங்கே சளி பிடிக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்யலை. ரெண்டு பேருமே வந்து ரோஸ் மில்கில் ஐஸ் க்யூப் போட்டுட்டு குடித்தோம். கடையில் குடிக்கிறத விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி எசன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டா பரவாயில்ல, வேஸ்ட்டாகவும் ஆகாது. ஏன்னா சின்ன பாட்டில் தான். அதனால் டேரனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு நான் எனக்கு கொஞ்சம் கம்மியாக ஊற்றினேன். டேரன் நிறையா இருக்கிறது உனக்கு டேரன்னா, இல்லை இல்லை நீங்கள் தான் அதை எடுத்துக்கணும் அப்படின்னா, இல்லை இல்லை நீ எடுத்துக்கோ டேரன் அப்படின்னா. நல்லா ஐஸ் க்யூப் போட்டுட்டு குடித்தோங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த வெயிலுக்கு.
ஆனால் ஆசை டேரனுக்கு விட மாட்டேது, திருப்பி எடுத்துகிட்டு வந்து போடுறான் பாருங்க. நான் சொன்னேன் ரொம்ப வந்து தண்ணியாக போயிடுச்சுன்னா நல்லாவே இருக்காதுரா, பால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தானே நல்லாயிருக்கும்னே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, குடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் நல்லா இருந்ததுங்க, பால் திக்காக இருந்ததுனால நாங்கள் ரெண்டு பேரும் வந்து குடிக்க வந்து உட்காந்துட்டோம். ரேஷ்மா வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, அவள் இல்லாமல் வீடே வெறிச்சோன்ருக்கு. அதான் சொல்லிகிட்டு இருந்தேன், அங்கே தான் உட்காந்துட்ருப்பா ரேஷ்மா, உட்காந்து படிச்சுட்டே இருப்பா. இன்றைக்கி அவள் ஸ்கூலுக்கு போன பிறகு எங்கள் ரெண்டு பேருக்குமே போர் அடித்த மாதிரி, ஏன்னா ஒரு ஆள் இல்லைனாலும் அப்படி தானேங்க இருக்கும். அதனால் ஒரு ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தான் டேரன் சொன்னால், சண்டை போகிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா. ஒம்பெழுத்துட்டு ரெண்டு பேரும் ஒம்பெழுத்துட்டு தான் இருப்பாங்கங்க, இது எல்லார் வீட்டிலும் நடக்கிறது தானேங்க. பாருங்கள் டேரனுக்கு ரொம்ப இஷ்டமாக ரோஸ் மில்க் குடிச்சிட்ருக்கான், அம்மா ரொம்ப சூப்பர்மா சூப்பர்மான்னு சொல்லிக்கிட்டே தான் குடிச்சிட்ருக்கான். அவன் வந்து குடிச்சிட்டு போய் குளிச்சிட்டு வாடா அப்படின்னு, காலையிலே குளிக்கணும், அவன் எனக்காக போய் துணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது, காயப்போட்ட துணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். அப்புறம் வீட்டில் எதாவது அங்கங்கே எதாவது வச்சுருந்தா அதெல்லாம் எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ அதெல்லாம் செய்வான் டேரனு. அடுத்து நானும் டேரனும் குளிச்சுட்டு வந்துட்டேங்க, ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். ப்ரே இன்னைக்கு ஃப்ரைடே வ்ளாக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரைடே நான் என்ன செஞ்சேன்னா, காலையில் நாங்கள் ரெண்டு பேரும் டேரன் நானும் ஃபாஸ்டிங்கு, ரேஷ்மா பார்த்து ஸ்கூலு, எங்கள் பாபாவுக்கு வந்து தோசை ஊற்றிட்டு சாம்பார் வச்சேன். என்ன சாம்பார்னா முள்ளங்கி, மாங்காய், கத்திரிக்காய், ஒரு ரெண்டு கத்திரிக்காய் போட்டுட்டு சாம்பார் வச்சுருக்கேங்க. பொட்டுக்க என்னென்னா அரைக்கீரை போட்டு வடை தாங்க, அரைக்கீரை போட்டு பருப்பு வடை. இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு, வேறு எதுவும் நான் செய்யலைங்க இன்றைக்கி, அவ்வளோதான் வேறு எதுவும் நான் தொட்டுக்க செய்யல, இன்றைக்கி இருக்கிறதோடய விட்டுட்டேன். மாங்காய், உப்பு மிளகாத்தூள் போட்டால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சரி அதை செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், நம்ம வடை போட்டாச்சுன்னா சாப்பிட வேண்டியதான், டேரன் வந்து பசியில் இருக்கான். இப்படி வந்தோம், நானும் டேரனும் ப்ரேயர் பண்ணியாச்சு, ப்ரேயர் பண்ணிட்டு தான் சாப்பிட வரோம். எப்பவுமே ஃப்ரைடே இது, இந்த 40 நாள் அப்படின்லாம் இல்லைங்க, எப்பயுமே ஃப்ரைடே வந்து ஃபாஸ்டிங் இருக்கும், ஃபாஸ்டிங் இருந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடுவோம். ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணி சாப்பிட்றது அது அப்படியே பழகிடுச்சு, பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வடை போட்டுக்கலாங்க, நல்லா பெரிய வடையாக போடுறேன், நல்லா இருக்கும். இந்த மாதிரி கீரை வடை நீங்கள் செஞ்சது இல்லைனா செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் கடலைப்பருப்பை எடுத்து வச்சுட்டேங்க, பருப்பு கொஞ்சம் அரைக்காமல் எடுத்து வச்சுட்டு அதை சேர்த்துக்கிட்டேன். அப்போ இந்த பருப்பு இங்கே பாருங்க, இங்கே முழுசு முழுசாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கீரை வடை சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க, அதனால் இவங்களுக்குலாம் வந்து கீரை வடைனால ரொம்ப இஷ்டம். வெளியே போகும்போது சாப்பிடும், ஆமாம், நேற்று மோர் குழம்பு வச்சுட்டு கீரை வடை செய்கிறேன்னா ஆமத்துல தள்ளி போயிட்டே இருக்கு. மோர் குழம்பு செய்யவே கூடாதான், பார்த்துக்குங்க, எனக்கு பிடிக்காது. நல்லது மோர்லாம் சாப்பிட்றது நல்லது, அதை சொன்னால் கேட்கவே மாட்டுறாங்க. லெஸ்ஸி வேணால் சாப்பிடலாம். வடை ரெடி ஆயிடுச்சு, டேரன் ரொம்ப பசியில இருக்கான், அந்த டேரனுக்கு வச்சிருவோம். பாருங்க, நம்ம சூப்பரான கீரை வடை ரெடி ஆயிடுச்சுங்க. அரைக்கீரை போட்டு செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட்டு. மற்ற கீரையை நான் ட்ரை பண்ணதில்லை, அதனால நான் வந்து அரைக்கீரை சூப்பர் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வேற கீரை கூட சேர்த்துக்குங்க, உங்களுக்கு பிடிச்ச கீரை எதுவோ அதை கூட நீங்க சேர்த்துக்கலாம். நம்ம செய்யறது தாங்க டேஸ்ட்டு. அடுத்த வடையை நான் வந்து போட்டுடுறேன், எனக்கு ஒரு 4 வடையை போட்டுட்டு டேரனுக்கு சாப்பாடு போட்டுடலாம், ஏன்னா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. அதனால் ஒரு 4 வடையை போட்டுட்டு டேரனுக்கு சாப்பாடு போட போகிறேங்க. இப்போ எனக்கு வந்து வடை சுட்டாச்சுங்க, டேரனுக்கு வந்து 4 வடை வந்து சுட்டு வச்சுட்டேன். வாங்க நம்ம சாப்பாடு போட்டுடலாம் டேரனுக்கு. இன்றைக்கி நான் வந்து பொன்னி ரைஸ் தாங்க வடித்தேன், எனக்கு வந்து தூயமல்லி ரைஸ் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கா, கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து சோம்பேறி தினம் பட்டுட்டு ஊற வைக்கல நான், அதனால் நம்ம நார்மல் ரைஸே எடுத்துக்கிட்டேன். எப்பயும் சேர்க்குற புண்ணி ரைஸே எடுத்துட்டேன். சாப்பாடுல சாம்பார் ஊற்றிடலாம் டேரனுக்கு. டேரனுக்கு ஒரு மாங்காய் சாம்பார் ஊற்றிக்கலாங்க. டேரனுக்கு சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும், அது இந்த முள்ளங்கி சாம்பார் இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லா முள்ளங்கியை வதக்கிட்டு நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா உங்கள் சாம்பார், அந்த முள்ளங்கி சாம்பார் டேஸ்ட்டு வந்து மற்ற சாம்பாரில் வருமானு கூட எனக்கு தெரியல. இப்போ எங்கள் டேரனுக்கு நான் பிசைஞ்சு தாங்க தரப்போகிறேன். என்ன டேரன், டேரனுக்கு நான் பிசைஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இப்போலாம் கொஞ்சம் நீயே பிசைஞ்சு சாப்பிடு தம்பின்னு சொல்லிட்டேன், ஆனால் நான் பிசைஞ்சு கொடுக்குற மாதிரி அவனுக்கு வந்து பழகி போச்சுங்க. எனக்கும் அது வந்து பிசைஞ்சு கொடுத்தது பழகி போச்சு, அது பிசைஞ்சு கொடுத்தாதான் அவன் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப இஷ்டமா சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீல். எத்தனை வருஷமா பிசைஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன், அப்புறம் இப்பயும் நான் பிசைஞ்சு கொடுக்கறத நடுவில் விட்டுட்டேன்,
சரி இன்னைக்கு பிசைஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு பிசைஞ்சு கொடுத்துட்டேன். ஓகே டேரன் போய் சாப்பிடு, டேரன் போய் சாப்பிட போறாங்க. நீங்க எல்லாம் உங்க வீட்டுலயும் இந்த மாதிரி செஞ்சு வடை செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இந்த சாம்பார் வடைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கீரை வடைக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சாம்பார் வடையோட சாம்பாரோட வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சோடனே மதியானம் வந்து ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சுங்க. நேற்றுக்கு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல வீடியோவில், அது ரெண்டு வந்திருக்கு, இன்னும் ஒன்று வரல. ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அதனால தான் சரி நான் இதை வாங்கணுன்றதேன். என்னென்னா சில்வரில் வந்து உங்களுக்கு டீ காஃபி சுகர் டப்பா இருக்குல்லங்க, அதுதான் நான் வாங்கினேன். ரொம்ப நாள் இது முன்னாடியிலேருந்தே இருக்குது. நான் வந்து இருக்கிற பிளாஸ்டிக் டப்பாலேயே வச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி சில்வரில் வாங்கலாம் அப்படின்னு தாங்க வாங்கினேன். சரி நல்லா இருக்காது, அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் டிஃப்ரெண்ட்டாக டிசைனாலாம் இருக்குது. நான் ரேட்டு கம்மியாக பார்த்து எடுத்திருக்கேன், இல்லைனா அதில் இன்னும் வந்து ஃப்ளவர் மாதிரிலாம் போட்டு உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கணும்னா வாங்கிக்கலாங்க. ஒவ்வொருத்தங்க பட்ஜெட் பார்த்து வாங்குவோம். நான் வந்து பட்ஜெட் கொஞ்சம் பார்ப்பேன். ரொம்பவும் ரேட்டு ஜாஸ்திக்கு தேவையில்லை அப்படின்றதுக்காக தான் நான் அப்படி வாங்கியிருக்கேன். இது காஃபி சுகர் போட்டு அழகாக இருக்குது பாருங்கள். சுகருக்கு கொஞ்சம் பெருசாகவும், அடுத்து ஒரு மீடியமாக, அடுத்து சின்னதாக வந்து காஃபி தூள் போட்டு வைக்கிற மாதிரியான செம்படம் தான். சரி இதை வாங்கி வைக்கலான் தான். அதே மாதிரி நம்ம வெளியே வந்து கம்மியாக இருந்தாலும் நமக்கு வெளியே தெரியும், பிளாஸ்டிக்கில் இதில் அப்படி தெரியாது. பார்க்குறதுக்கு வெளியே வச்சிருக்கும் போது அசிங்கமாக இருக்காது, கம்மியாக இருக்கும் போது இதுனா இத்தனோன் இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி சில்வரில் வந்து போட்டு வைக்கும்போது உள்ளே இருக்கிற குவான்டிட்டி எவ்வளோன்னு தெரியாது. அதனால தாங்க நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். சரி அது உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்து நம்ம சாம்பிராணி தட்டில் வந்து நான் சாம்பிராணி வச்சுட்டு இருந்தேங்களேன், அதுக்கு நான் வாங்கணுன்ட்டு இருந்தேன். சரி ஆன்லைன்லேயே இருக்குது, நம்ம ஏன் அதை போய் வெளியே போய் தேடிட்டு இருப்பானே அப்படின்னு தான். என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நல்லா இந்த பபிள் ரேப் இருக்குல்ல, அதை நாங்கள் வந்து உடச்சி உடச்சி விளாட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நானும் டேரனும் சேர்ந்து வந்து அதை தான் பண்ணிகிட்ருக்குமே தவிர அதை பிரிக்காமல் விளாண்டுட்டுருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த பபிள் ரேப்பை வந்து உடச்சி விளாட்றது. இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். உட்டில் பிரமிடு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கும்பு மாதிரி உள்ளே நம்ம வந்து சாம்பிராணி வச்சிட்டோன்னா வெளியே வந்து நம்மளோட புகை மட்டுமே வெளியே நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இன்னும் வந்து அது கொளுத்தி வைக்கலை, கொளுத்தி வச்ச பிறகு உங்ககிட்ட காட்டுறேன். உள்ளே வந்து ஒரு அலுமினியத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு இது மாதிரி, அதில் நம்ம வந்து சாம்பிராணி கொளுத்தி வச்சுக்க வேண்டியதாங்க. சரி நான் வாங்கினதை உங்ககிட்ட காட்டுனேன்னு சொல்லியிருந்தேன்ல, இதுதாங்க நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டது. 180 ரூபா 185 ரூபா வந்துச்சு. அதனால் நீங்கள் போய் பாருங்கள். அது ஒரு 350 ரூபா கிட்டே வந்துச்சுங்க, 350 365 வந்துச்சு அந்த செம்படம். நல்லாயிருக்கு. சரி இன்னொன்று வந்து ஸ்டாண்டு போட்டிருக்கேன், அது வந்த பிறகு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். டேரனுக்கு வந்து சாக்லேட் கேட்டுட்டு இருந்தான், அதனால் அவங்க நைனா வந்து சாக்லேட் வாங்கினு வந்து கொடுத்துருக்காரு. ரேஷ்மா வந்துட்டா, அவள் வந்து சாதம் போட்டு சாப்பிட்டுட்டு வடையை வந்து வெச்ச வடையில் அவள் வந்து ஒரு வடையை தான் சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிடுறாங்க, மீதி எல்லாம் வெறுமனே இப்படி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றதா ரேஷ்மாவுக்கு பிடிக்கும். அதனால் அவள் ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டுருக்கா. அந்த கீரை வடை, கீரை போண்டா இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாள். அவள் ஸ்கூல் விட்டு வந்தோடனே வந்து சாப்பிட்ற வேலை தான் பார்த்துட்ருக்கா. அதனால் இந்த சாக்லேட்டை வந்து ஷேர் பண்ணி மூணு பேரும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் பாபா வந்து மார்க்கெட் சைடு போயிருந்தாருட்டு மல்லிகைப்பூ வாங்கியிருந்தாருங்க. இப்போ மல்லிகைப்பூ நல்ல வாசனையாக இருக்குது. மல்லிகைப்பூ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பழுத்த பூ மாதிரியான வாசனை இருக்கும், அப்படி இல்லாமல் இப்போ நல்ல வாசனையோடு இருக்குது. நான் வந்து 100 பூ 50 ரூபான்னு வாங்கிட்டு வந்தார். 1 கிலோ 150 ரூபா எவ்வளோ சொன்னாருன்னு நினைக்கிறேன், ரேட்டு எனக்கு சரியாக தெரியல. 100 பூ 50 ரூபான்னு வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு கொடுத்தாரு. நான் அதை கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தாங்க நான் வந்து எப்பவுமே வச்சுப்போம், அதனால் நாங்கள் வந்து அதை வாங்கி ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படி நான் கட்டி உள்ளே வச்சிடலாம் டப்பாவில் அப்படின்ட்டு. டேரன் வந்து இன்றைக்கி டியூஷன் போகலை, ஃப்ரைடே வந்து டியூஷன் போகாமல் அவன் வந்து கிரவுண்டில் விளையாட போகிறேன்னு சொன்னான். சரி நீ போடா அப்படின்னு சொன்னேன், அதனால் கிரவுண்டில் தான் விளையாட போயிருக்கான் டேரன். அவனுக்கு வந்து டியூஷன் பார்த்தீங்கன்னா நான் தான் அவனை வந்து டெய்லியுமே டியூஷன் அனுப்பிச்சிட்ருக்கேன். ஏன்னா தமிழுக்காகவே அவனை அமுச்சிட்ருக்கேங்க, போய் ரீடிங் பண்ணிட்டு வருவான். அது இல்லாமல் இப்போ சப்ஜெக்டும் ஆரம்பிச்சிட்டாங்க 9th, அதனால் அதையும் படிக்க போவான். இன்றைக்கி ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன், சரி இருந்துக்கூடா தம்பின்னு சொல்லிட்டேன். அதனால் ஈவினிங் வந்து நீங்களும் நானும் சந்தைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேரன். அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தைக்கு போயிட்டு வந்தாங்க ஃப்ரைடே ஈவினிங். அதை நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் விலாக நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.